லோகாயுதா வேண்டும் என்கிற கோரிக்கையை ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதே நாங்கள் வற்புறுத்தினோம். அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வேறு தொடுத்து நிலுவையில் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் கடைசியாக சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக அரசு ஒரு லோகாயுக்தா என்கிற அந்த இதை கொண்டு வந்த அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகள் இதை பற்றிய உரிய விவரங்களை சேகரித்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் உள்பட விசாரிக்க வேண்டும் என்று அதில் ஷரத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விதிகள் மற்றவைகளை எல்லாம் இன்னும் ஆய்வு செய்து வேறு என்னென்ன அம்சங்களை அதில் சேர்க்க வேண்டும் என்பதை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வலியுறுத்தும். என்னென்னா ஒரு சட்டம் நிறைவேற்றி விட்டால் மட்டும் போதாது. அவங்க யாரை வந்து தலைவராக தீர்மானிக்கிறாங்க, யாரை அந்த லோகாயுக்தாவுடைய உறுப்பினராக போடுறாங்க, இதை பொறுத்து தான் அதனுடைய செயல்பாடு என்பது அமையும். ஆகவே இவைகளை பற்றியெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்த பிறகு தெளிவுபடுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.